கோதுமை இறக்குமதி செய்யும் திட்டம் ஏதுமில்லை. மத்திய அரசு தகவல். நாட்டில் உணவு தானிய பற்றாக்குறை கிடையாது என்று விளக்கம். உலக அரங்கில் மாபெரும் பணிகளை மேற்கொள்ளும் திறனை இந்தியா பெற்றிருக்கிறது. வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் பெருமிதம். நாடு முழுவதும் 2 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பில் பசுமை விரைவு சாலை அமைக்கப்பட்டு வருகிறது. அமைச்சர் நிதின் கட்கரி. தமிழகத்திற்கான ரயில்வே திட்ட ஒதுக்கீடு 324% அதிகரிப்பு. மத்திய இணையமைச்சர் முரளிதரன் தகவல். உலக தரத்தில் ரயில்வே துறையை மேம்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேச்சு. ஆரோக்கியமான வாழ்விற்கு உடற்பயிற்சி. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். வரும் 27 முதல் ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டிகள் ஐக்கிய அரபு எமிரேட்டில் நடைபெறுவதாக அறிவிப்பு.